விடயமாக சொல்லுகிறேன், வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிபத்தை பாதுகாப்போம். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரெண்டே ரெண்டு கர்மத்தை மட்டும் செய்வோம். ஒன்று சொல்லிட்டேன், பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். பிள்ளைகள் எங்களை வீட்டுக்குள்ள வளருதா வளர்க்கிறோமா? இதுதான் கேள்வி. பிள்ளைகள் எங்களை வீட்டுக்குள்ள வளருதா வளர்க்கிறோமா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வீட்டில நாய் வளர்க்கிறோம், வீட்டில பூனை வளர்க்கிறோம், வீட்டில மீன் வளர்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், கட்டுக்கு தேவையான சாமான விற்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஒரு பகுதியை ஒதுக்கிட்டாங்க. அங்க நாய்க்கு தேவையான சாமான் இருக்குது, நாய்க்கு போன்ற செம்போ இருக்குது, நாயினுடைய முடிவற்ற டிமர், அதுக்கு தேவையான மெஷின் இருக்குது, நாய்க்கு தின்றதுக்கு சாப்பாடு இருக்குது, நாய்க்கு டிராவல் பண்றதுக்கு தேவையான தொலை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நாய் வளர்க்கிறோம். எங்கட பில்ல, எங்கட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ல அதுக்கு ஒரு பகுதி ஒதுக்கிட்டோம். மீன் வளர்க்கிறோமா? மீனுக்கு சாப்பாடு, அதை கிளீன் பண்றதுக்கு, அதனுடைய வென்டிலேஷன் அழகா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு மீன் வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும். சரி, அதே வீட்டுள்ளுக்கு கரப்பத்தான் வளருது. நாங்க யாரும் கரப்பத்தான் வளர்க்கறது இல்ல, அது வளருது. பள்ளி அடித்தா பத்து நன்மை, அந்த பள்ளி வீட்டுக்குள்ள வளருது. எலி எங்கிருந்து தான் வருகிறதோ தெரியாது, வீட்டுக்குள்ள எலி வளருதுங்க, எலி வளருது. நாய் வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், எலி வளருது, பள்ளி வளருது, கரப்பத்தான் வளருது. இப்ப உள்ளத்துல கைய வச்சு நீங்களே கேட்டு பாருங்க, ஏந்த புள்ள வளருதா அல்லது வளர்க்கிறேனா? ஏந்த புள்ள வளருதா நான் வளர்க்கிறேனா? நீங்களே கேட்டு பாருங்கள். ஏண்ட வயது வந்த பொம்பளை புள்ளைய நான் வளர்க்கிறேனா அவள் வளர்றாளா? எத்தனை வாப்பக்கு ஏறும் செய்யக்கூடிய மகண்ட போன் எடுத்து செக் பண்றதுக்கு யாருக்கு கட்சி இருக்குது? எந்த வாப்பக்கேடும், எந்த வாப்பக்கேடும் உன போனத்தான் நான் செக் பண்ண போறேன். நீ யாரோட செக் பண்றாய்? அதுக்கு கேட்க ரைட்ஸ் அவளுக்கு இல்ல. இப்ப நாங்க புள்ள வளர்க்க இல்ல, புள்ள வளர்ந்திருக்கு. இதே நிலை நீடிக்க வந்தால் ஒரு ஜெனரேஷன் இழந்துட்டோம், நாங்க இழப்போம். பிள்ளைகளை வளர்க்கிறதுடைய முதல் கட்டம் என்ன தெரியுமா? முதல் கட்டம் நானும் ஏண்ட வயது வந்த குழந்தைகளும் சுபகுடைய தொழுக பள்ளியில தொழ வேண்டும். இதுதான் முதல் கட்டம். அதுக்கு பிறகுதான் ஜமாத், அதுக்கு பிறகுதான் மதரசா, அதுக்கு பிறகுதான் தாதியா, அதுக்கு பிறகுதான் தரிகா, அதுக்கு பிறகுதான் எதுவும். நானும் ஏந்த குழந்தைகளும், நானும் ஏந்த வீட்டுக்கு வந்த மருமக்களும் மருமகனும் பள்ளியில ஜமாத்தோட சுபகு தொலோனம். அப்பத்தான் புள்ள வளர்க்கிறேன் என்பதற்கு அடையாளம், புள்ள வளர்க்கிறேன் என்பதற்கு அடையாளம். இன்னைக்கு வாப்ப யாரு தெரியுமா? மெஷ் போகுது, நீங்க பார்த்துட்டு படுங்கப்ப நான் படுக்கிறேன். பாப்பா படுத்துட்டாரு, மகன் மெச்ச மட்டுமா பாப்பாரு, மகள் மெச்ச மட்டுமா பாப்பால், என்னெல்லாம் பாப்பாங்க. இதுக்கு யாரு பொறுப்பு? அன்பு சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, பொறுப்பை கைவிடுங்கோ. ரெண்டாவது, வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு சூறாவை கொண்டு வரான். அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல 4 சம்பவம் சொல்லுகிறான். 4 சம்பவம். ஒன்று, அந்த வாலிபர்கள், சில வாலிபர்கள் அந்த தீன பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செஞ்சாங்க? சூழல் கிரிட்டிக்கல், சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது. எந்த இடத்துக்கு போறது, எந்த பக்கத்துக்கு போறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. சில வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். எங்க போறது, யாரோட பேசுறது, பயமாக இருக்குது. அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க துஆ. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எப்படி தெரியுமா பாதுகாத்தான்? ஒரு குகை உள்ளுக்கு அவர்களை 300 வருடம் தூங்க வைத்து விட்டான். இது ஒரு நீண்ட சம்பவம், நீண்ட தலையங்கம். வாலிபர்களே, உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழிதான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல் அஸியி. காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை விக்ரு செய்யக்கூடிய, அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய, தீனை பற்றி சொல்லித்தரக்கூடிய, மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய, ஹக்கை சொல்லித்தரக்கூடிய மக்களுடன் நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் நபியை பார்த்து சொல்லுகிறது, நபியே நாயகமே நீங்க அடக்கமாக இருக்க வேண்டும், நீங்க நல்ல மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதை முடிக்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல மக்களோட சேருவோம், நல்ல மக்களுடைய அரவணைப்பில் இருப்போம், நல்ல மக்களுடைய பாசறையில இருப்போம், நல்ல சூழல்ல இருப்போம், பள்ளிவாசலுடைய சூழலுக்குள்ள வந்துடுவோம். நான் பள்ளிவாசலுக்கும் சொல்லுகிறேன், பள்ளியை கூட கொஞ்சம் திறந்துடுங்க வாலிபர்களுக்கு. அவர்கள் பள்ளி உள்ளுக்கு வந்து நல்லதை படிக்கட்டுமே, நல்லதை வாசிக்கட்டுமே, நல்லதை செய்யட்டுமே. ஒருத்தர் மெடிசின் படிக்கிறாரா, நோய் வந்தா நாங்க டாக்டர்கிட்ட மருந்து வாங்க போறோம்டா, அந்த டாக்டருக்கு ஏன் பள்ளிக்குள்ள மெடிசின் படிக்க முடியாது? நாங்க எல்லாரும் நோய் வந்தா போறது டாக்டர்கிட்ட, ஆனா அவர் டாக்டர்கிட்ட போல அவர் படித்திருப்பது மெடிசின். ஏன் அவருக்கு 2 பேர் சேர்ந்து தந்த மெடிசின் கிளாஸ், தந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற சப்ஜெக்ட அவர் சுபகுக்கு பள்ளிக்கு வந்தவரு இஷா வரைக்கும் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லக்கூடிய மக்களுக்கு எந்த இடங்களும் இல்லாம அவர் பள்ளி உள்ளுக்கு என்ன செய்யறாரு, அதை படிக்கிறாரு. கொஞ்சம் பள்ளி அதுக்கும் பாதிக்கட்டுமே. இஸ்லாம் பாடத்துல இஸ்லாம் பாடம் படிச்சோனும், பள்ளியை கொஞ்சம் திறந்து கொடுப்போமே. அரபு படிச்சோனும், பள்ளியை கொஞ்சம் பாவிப்போமே. அன்புக்குரிய சகோதரனே, எங்கட பள்ளி வாசல் இதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். நாங்க டாக்டர்கிட்ட போறது மட்டுமல்ல, டாக்டர்களை வைத்தியர்களை பள்ளி உருவாக்க வேண்டும். பள்ளி உள்ளுக்குருவான டாக்டர், பள்ளி உள்ளுக்குருவான வைத்தியர், பள்ளி உள்ளுக்குருவான ப்ரொஃபஷனல்ஸ், பள்ளி உள்ளுக்குருவான கவுன்சிலர்ஸ், சுப்ஹானல்லாஹ், பள்ளி உள்ளுக்குருவாக வேண்டும். பள்ளியுடைய சூழல்ல எங்கட பள்ளி அதுக்கு உள்ள இடமாக மாற வேண்டும். எங்கட பள்ளி அப்படிப்பட்ட இடங்களாக ஆக்கப்பட வேண்டும். வாலிபர்கள் இந்த பள்ளி உள்ளுக்குத்தான் வளர வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த குகைவாசிகள் இரவு நேரம் அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்றது, அந்த தீனை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஊரை விட்டு வெளிக்கிளம்பி போறாங்க. போகக்குள்ள ஒரு நாயும் சேர்ந்து போகுது. இது நான் சொல்ல, இந்த குர்ஆன் சொல்லுது. வகல்புஹும், ஒரு நாயும் சேர்ந்து போகுது. வகல்புஹும், ஒரு நாயும் சேர்ந்து போகுது. அந்த வாலிபர்கள் குகைக்குள்ள போய் தூங்குறாங்க. அந்த குகைக்கு வெளியே தந்த முன் கை 2ஐயும் நீட்டி வைத்து அந்த நாயும் தூங்கியது. அல்லாஹ் அந்த நாயை பத்தி குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த நாயை பத்தி குர்ஆன்ல புகழுகிறான். சல்லல்லாஹுடைய ஹதீஸ் இருக்கிறது. அந்த நாயை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனுடைய ரூபத்தில் எழுப்பி அதையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இமாம் குர்துபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நல்லோர்களை பிந்தியந்து போன, பின்பற்றி போன அந்த நாய்க்கு சுவர்க்கம் என்றால் எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தரமாட்டானா? எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தரமாட்டானா? நான் நல்லவன் அல்ல, எனக்கு தஹஜ்ஜத் இல்ல, ஆனா என் கூட்டாளி மாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, என் கூட்டாளி மாரெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். ஏண்ட வாழ்க்கையில வட்டி இருக்குது, ஆனா என் கூட்டாளி மார் யார்கிட்டையும் வட்டி இல்ல. அல்லாமா இக்பால் சொல்றாரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, தஹஜ்ஜத் தொழக்கூடியவனை கூட்டாளியா ஆக்கிக்கோ, மௌத்துக்கு முன்னால உனக்கு தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் நசீபாகும். நான் நைட் கிளப்புக்கு போறது இல்ல, எனக்கிட்ட நைட் கிளப்புக்கு போறது இல்ல, எனக்கிட்ட அந்த டான்ஸ் இல்ல, எனக்கிட்ட இந்த கிளப் இல்ல, எனக்கிட்ட அந்த பழக்கம் இல்ல. ஆனா எந்த கூட்டாளி மாறுட்ட அந்த பழக்கம் இருக்குதா? ஞாபகத்துல வைத்துக்கோ, அந்த பழக்கம் உனக்கிட்ட தானாக வந்துடும். அல்லாஹ் நம்முடைய வாலிபர்களை பாதுகாப்பானா, நம்முடைய சிறார்களை பாதுகாப்பானா, நம்முடைய வாலிபத்தை பாதுகாப்பானா.